பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்தியாவின் தேசத்தந்தை என்று போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார். எது உண்மையான சுதந்திரம் என்றால், 12 மணி அளவில் அல்லது இரவு 12 மணி அளவில் ஒரு பெண் தனியாக பயணத்தை மேற்கொண்டால் அந்த பெண்ணிற்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை என்றால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். ஆனால் காந்தியடிகள் குறிப்பிட்ட அந்த சுதந்திரம் அவர் தேடிய நாட்டில் கிடைத்ததா என்றால் இல்லை. ஆனால் ஈழ மண்ணில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு இன்று வரை ஒரு வியப்பாகவே இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. விடுதலை புலி இயக்கத்தை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு சிலர் வாய்ப்புளித்தது என்கின்ற ரீதியில் தவறான பல கருத்துக்களை எடுத்து வைப்பதை நாம் கவனித்திருக்கிறோம், அல்லது பல நண்பர்கள் அதற்கு எதிர்வினையான கருத்துக்களையும் ஆற்றிக்கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். ஒரு இயக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற வரமுறையை உலகுக்கு முதன் முதலாக கற்றுக் கொடுத்தது விடுதலை புலி இயக்கம்தான் என்பதை ஒரு பெண் ஊடகவியலாளர் குறிப்பிட்ட ஒரு தகவலை நான் இங்கு பதிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். பெரும்பாலானவர்களுக்கு ஒருவேளை அந்த தகவல் தெரிந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அந்த தகவல் தேவைப்படுகிறது. காரணம், ரஷ்யாவின் இராணுவம் உக்ரைன் நாட்டிற்குள் செல்கிறது. உக்ரைன் நாட்டிலே போர் நடைபெறுகிறது. போர் நடைபெறுகின்ற பொழுது ரஷ்ய இராணுவத்தின் மீது குற்றச்சாட்டுகள் எழும்புகின்றன. பாலியல் வன்கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறது ரஷ்ய இராணுவம் என்று. அதுபோல உக்ரைன் நாட்டின் மீதும் சில குற்றச்சாட்டுகள் பெண்களை மையப்படுத்தி வைக்கப்படுகிறது. இந்திய அமைதிப்படை தமிழர்களுக்கு உதவி செய்வதாக கூறிக்கொண்டு இலங்கைக்குள் செல்கிறது. அப்படி சென்ற இந்திய அமைதிப்படையின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாயின. தமிழ் பெண்களை அவர்கள் மிகவும் தரக்குறைவாக நடத்தினார்கள் என்கின்ற விடயங்கள் பதிவானது. இறுதிக்கட்ட போர் நடக்கிறது. அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் சிங்கள இராணுவம் தமிழ் பெண்களின் மீது கட்டவிழ்த்துவிட்ட காட்டுப்பிராண்டித்தனங்கள் இன்றும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. ஆனால் 30 வருட காலங்களாக விடுதலை போராட்ட இயக்கத்தில் இருந்தவர்கள், தங்களுடைய கரங்களை ஆயுதங்களுக்கு தவமென கொடுத்தவர்கள், எங்கள் மண்ணை மீட்க வேண்டும் என்று களத்தில் நின்று போராடிய விடுதலை புலிகள், ஏதாவது ஒரு இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டார்கள், அவர்கள் சிங்களர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஊருடுவி சென்று சிங்கள பெண்களிடம் அவர்கள் தவறாக நடந்தார்கள், அல்லது அந்த போர்க்காலத்தில் அவர்கள் பெண்களிடம் தவறான விடயங்களில் ஆர்வம் காட்டினார்கள் என்கின்ற பதிவுகளை நாம் எந்த பக்கத்திலும் பார்க்க முடியாது. அப்படி என்றால் விடுதலை புலி இயக்கம் ஒரு உன்னதமான இயக்கமாக இந்த மண்ணில் இருந்திருக்கிறது. அந்த இயக்கத்தை பார்த்து பல இராணுவ நாடுகளில் உள்ள இராணுவங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல இருக்கிறது என்று ஒரு பெண் ஊடகவியலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அனிதா பிரதாப். மேதகு பிரபாகரன் அவர்களை முதன் முதலாக பேட்டி எடுத்த ஒரு பெண் ஊடகவியலாளர். இந்தியா டுடேயில் தன்னுடைய பணியை ஆரம்பித்து சண்டே மற்றும் பல பத்திரிகைகளில் அவர் பணியாற்றிவிட்டு சிஎன்என் தொலைக்காட்சியிலும் பணியாற்றியவர். இவர் தன்னுடைய முதலாக மேதகு பிரபாகரன் அவர்களை அவர் எடுத்த பேட்டி தான் அவரை உலக அரங்குக்கு எடுத்துக்கொண்டு அவரை முன்னிறுத்தியது. ஒரு தெளிவான பேட்டியை மேதகு பிரபாகரன் அவர்களிடம் அவர் எடுத்தார். அந்த பேட்டியை எடுக்கின்ற பொழுது அவர் ஒரு இரவு 20 விடுதலை புலிகள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர் தங்க வைக்கப்பட்டார். அப்படி தங்க வைக்கப்பட்ட இடத்தில் ஒரு பெண் பயந்துதான் தங்க முடியும். காரணம், 20 ஆண்கள் இருக்கிறார்கள். இந்த 20 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் தங்கி இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுமா என்கின்ற பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஏற்படத்தான் வேண்டும். ஆனால் அனிதா பிரதாப் அவர்கள் 20 விடுதலை புலிகளோடு ஒரு இரவு முழுவதுமே அவர் தங்கியிருக்கிறார். எங்குமே இல்லாத பாதுகாப்பை அந்த இருவர்களிடமும் நான் பெற்றேன்
என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். அதுபோல அவர் இன்னொன்றையும் சொல்கிறார், உலகத்தில் பெரிய இராணுவங்களையும் பெரிய இராணுவ தளபதிகள் அவர்களுடைய கட்டமைப்புகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனால் விடுதலை புலிகளிடம் இருக்கக்கூடிய கண்ணியம், விடுதலை புலிகள் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேர்மை, பெண்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை விடுதலை புலி இயக்கத்திடம் இருந்துதான் பிற இராணுவங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தகவல் அவரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதுபோல அவர் எழுதிய நூல் ஈழம் ஆப்கானிஸ்தான், இது இரண்டையும் மையப்படுத்தி அவர் ஒரு நூலை எழுதியிருந்தார். அந்த நூலில் அவர் குறிப்பிட்டிருந்த பல விடயங்கள் அல்லது அவர் எடுத்து வைத்த பல விடயங்கள், ஈழத்தில் தமிழர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நகர்வுகள், ஈழத்தில் தமிழர்கள் எதற்காக இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பதிவுகள், அதுபோல அவர்களுக்காக தமிழர்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் போன்றவற்றை அவருடைய அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலில் கூட விடுதலை புலி இயக்கத்தையும் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்தும் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுகள் வியப்பின் உச்சாணிக்கு நம்மளை கொண்டு செல்கிறது. இங்கு ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. அந்த கேள்வியை நாம் வைக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. இன்று பல இராணுவங்களை குறித்தெல்லாம் பலர் வீரவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வீர ஆவேசமாக. ஆனால் அந்த இராணுவங்கள் பெண்கள் விடயத்தில் எப்படி நடந்தது என்கின்ற நகர்வுகளை அவர்கள் தெரிந்து கொண்டால் அந்த இராணுவத்தின் செயல்பாடுகள் மீது அவர்களுக்கே ஒரு அவமானம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இதுவரை எப்பக்கம் திரும்பினாலும் விடுதலை புலி இயக்கத்தின் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாகவில்லை என்கின்ற விடயமே தமிழனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை. பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த வரமுறைகளை தெளிவாகவே தன்னுடைய இயக்கத்திற்கு மேதகு பிரபாகரன் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார் என்பதை அனிதா பிரதாப் அவர்களுடைய வாக்கு மூலம் எப்படி நிரூபிக்கிறதோ அதுபோல நடந்த பல செயல்களும் அதை நிரூபித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று பலர் சொல்லலாம், விடுதலை புலி இயக்கம் அதை செய்தது இதை செய்தது இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று. ஆனால் விடுதலை புலி இயக்கத்தைப் போல ஒரு கண்ணியமிக்க இயக்கம் இந்த உலகத்தில் இல்லை என்பது வலுவான ஒரு பதிவு என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக மட்டுமே இந்த காணொளி. நன்றியுடன் இன்பான்.